ஐபிஎல் ஃபைனல் போட்டியில் தல தோனி விளையாட தடை. நடுவர் சர்ச்சையால் எழுந்த புதிய பிரச்சனை. என்ன செய்ய போகிறது சிஎஸ்கே அணி? அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் குவாலிஃபையர் போட்டியில் சிஎஸ்கே கேப்டன் தல தோனி செய்த ஒரு விஷயம் அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான பாட்டத்தில் பதிரானா அவர்கள் பந்து வீச வந்தபோது அவர் ஆடுகளத்தில் இல்லை என்பதற்காக நடுவர்கள் அவரை பந்து வீச அனுமதிக்கவில்லை. அவர் எவ்வளவு நேரம் ஆடுகளத்தில் இல்லையோ அவ்வளவு நேரம் களத்தில் நின்று அதன் பிறகு பந்து வீச வேண்டும் என நடுவர்கள் அறிவுறுத்தினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தல தோனி அவர்கள் நடுவர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் பதிரானா களத்தில் இருக்க வேண்டிய நேரத்தை ஈடு செய்ய தல தோனி அவர்கள் நடுவரிடம் பேசி நேரத்தை வீணடித்தார். இதன் காரணமாக சுமார் 4 நிமிடம் போட்டி தடைபட்டது. இதன் பிறகு பதிரானா மீண்டும் பந்து வீச அனுமதிக்கப்பட்டார். இந்த விஷயத்தை ரசிகர்கள் தல தோனியின் ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா என்று கொண்டாடினார்கள். ஆனால் தோனியின் இந்த செயலுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பிசிசிஐ ஒரு முடிவு எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி விதிகளை மீறி செயல்பட்ட தல தோனிக்கு ஒரு போட்டியில் தடை விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சிஎஸ்கே இறுதிப் போட்டியில் விளையாடுவதால் தோனி இல்லை என்றால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் இந்த தடையை லீக் போட்டியில் வைத்துக் கொள்ளலாமா என்ற யோசனையிலும் பிசிசிஐ ஈடுபட்டு வருகிறது. மேலும் தடை வேண்டாம் என்றும் போட்டியிலிருந்து 100% ஊதியத்தை அபதாரமாக விதித்து தல தோனிக்கு எச்சரிக்கையுடன் முடித்துக் கொள்ளலாம் என்று பிசிசிஐ முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகலாம் என்றும் தெரிகிறது. அதேபோல் தல தோனிக்கு தடை விதிக்கப்படும் வாய்ப்பு குறைவு என்றும் 100% அபதாரம்தான் விதிக்கப்படும் என்று பிசிசிஐ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.